வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நாம் டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் நேஷனல் லாஜிஸ்டிக்ஸ் பாலிசி 2022. ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி இந்திய அரசு இந்த பாலிசியை அன்வெயில் பண்ணியிருந்தாங்க. சரி, இப்போ லாஜிஸ்டிக்ஸ் இதனுடைய அர்த்தம் என்ன? ஏன் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்றதுக்கு தனியாக ஒரு பாலிசி, அதாவது ஒரு கொள்கையை அரசு கொண்டு வரணும், இதனுடைய காரணம் என்ன? இன்னைக்கு தேதியில் இந்தியன் லாஜிஸ்டிக்ஸ் செக்டருடைய நிலைமை என்ன? இதை நாம் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்கள் ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா நம்ம டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ணுற அந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, எந்தெந்த டைமென்ஷன்ஸில் டிஸ்கஸ் பண்ணுறோம், எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் கவனிக்கணும். அப்போ அந்த நாலேஜோடு சேர்த்து அந்த தாட் ப்ராசஸையும் நீங்கள் வளர்த்துக்கோங்க. ஃபர்தராக நீங்கள் மற்ற டாபிக்ஸ் படுத்தினாலும் இந்த தாட் ப்ராசஸை நீங்கள் அப்ளை பண்ணணும். ஒருவேளை இந்த மாதிரி நீங்கள் செய்யலை அப்படின்னா இனியாவது இதை கரெக்டாக செய்ய ஆரம்பிங்க. சரி, இப்போ நேஷனல் லாஜிஸ்டிக்ஸ் பாலிசி 2022 இதுக்குள்ளே நான் வரேன். முதல்ல லாஜிஸ்டிக்ஸ் இது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்றத தமிழில் தளவாடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லாஜிஸ்டிக்ஸ் இதை சிம்பிளாக சொல்லணுன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன், இதுதான் லாஜிஸ்டிக்ஸ். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பொருட்களையோ மக்களையோ நாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும். இப்போ அந்த டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறது வெறும் போக்குவரத்தை மட்டும் கிடையாது, இந்த ஒட்டுமொத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பிளேஸ் டு டெஸ்டினேஷன் இதை ப்ராப்பராக நம்ம பிளான் பண்ணணும், ஆர்கனைஸ் பண்ணணும், இதை எஃபிஷியண்ட்டாக செஞ்சு முடிக்கணும். இதுதான் லாஜிஸ்டிக்ஸ். ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கீங்க, ஒருவேளை ஒரு புது வீடு வாங்குறீங்கன்னு வைங்க. இருக்கக்கூடிய வீட்டிலேருந்து புது வீட்டுக்கு நீங்கள் ஷிஃப்ட் ஆவீங்க, கரெக்டாக? எப்படி ஷிஃப்ட் ஆவீங்க? பிளான் பண்ணுவீங்க, ஆர்கனைஸ் பண்ணுவீங்க இல்லையா, எஃபிஷியண்ட்டாக பொருட்களை ஷிஃப்ட் பண்ணி கொண்டு போவீங்க. அதுவும் இல்லாமல் மக்களான நீங்களும் சேர்ந்து ப்ராப்பராக சேஃபாக ஷிஃப்ட் ஆகி போவீங்க. இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ். ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு லாஜிஸ்டிக்ஸ் நெட்வொர்க், அது இல்லாமல் லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட் அந்த நாட்டில் பெட்டராக இருக்கோ அந்த அளவுக்கு வர்த்தகமும் பெட்டராக இருக்கும். நீங்கள் சிறிய நாடுகள், இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், தைவான், சவுத் கொரியா, சிங்கப்பூர், இந்த மாதிரி நாடுகளில் லாஜிஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா அந்த நெட்வொர்க் ரொம்பவே பெட்டராக இருக்கும். இந்த நாடுகளுடைய பொருளாதாரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். இந்தியாவுடைய ஜிடிபி நீங்கள் வருஷத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா இதில் லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் மட்டுமே கிட்டத்தட்ட 15% ஆஃப் ஜிடிபி கிட்ட போகுது, அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். இதே இந்த டெவலப்டு கண்ட்ரிஸ், இந்த எஃபிஷியண்ட்டாக லாஜிஸ்டிக்ஸ் இருக்கக்கூடிய இந்த நாடுகள், சவுத் கொரியா போன்ற நாடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7% to 8% ஜிடிபி காஸ்ட் தான் லாஜிஸ்டிக்ஸ்க்கு போகுது. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், இந்தியாவில் லாஜிஸ்டிக்ஸ் செக்டர் வந்து இன்எஃபிஷியண்ட்டாக இருக்குது, வீக்காக இருக்குது. இதனால் நமக்கு செலவுகள் அதிகமாகுது. செலவுகள் அதிகமாகிறது இல்லாமல் இதனால் நமக்கு வர்த்தகம் பாதிக்கப்படுது, ஒட்டுமொத்தமாக நமக்கு எக்கனாமி பாதிக்கப்படுது. சென்னையை நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே. சென்னை போர்ட், இதிலிருந்து சென்னையினுடைய அந்த அவுட்டர் ரிங், இது வரைக்கும் நம்ம எஃபிஷியண்ட்டாக அந்த ஃப்ரெயிட், அதாவது கூட்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நாட்களுக்கு முன்னாடியே ஒரு எலிவேட்டட் காரிடாரை பிளான் பண்ணும். இது காரணம் என்ன அப்படின்னா அந்த கூட்ஸ் மெதுவாக நகர்ந்து போகும், இந்த ட்ரக்ஸில் போகும், இதனால் நமக்கு அந்த டைம் அதிகம் இருக்கும். மேற்கொண்டு அது போர்ட்டுக்கு போய் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் வாங்கி டிரான்ஸ்போர்ட் ஆகி ஷிப்பில் ஏற்றி எக்ஸ்போர்ட் பண்ணுறது இன்னும் நேரம் அதிகம் இருக்கும். அப்போது இதில் வந்து நமக்கு நேரம் வீணாகுதா? மெதுவாக அந்த ட்ரக்ஸ் போகிறதுனால நமக்கு டீசல் வீணாகுதா? அது இல்லாமல் ஒட்டுமொத்தமாகவே அந்த எஃபிஷியன்சி இதில் இல்லையா? அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி இந்தியாவில் பல இடங்களில் லாஜிஸ்டிக் செக்டர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வீக்காக இருக்குது, இன்எஃபிஷியண்ட்டாக இருக்குது. அப்போ இந்த லாஜிஸ்டிக்ஸ் செக்டரை நாம் இன்னும் பெட்டர் ஆக்கணும். இதுக்காக எடுத்துகிட்டு வரப்பட்ட பாலிசி தான் இந்த நேஷனல் லாஜிஸ்டிக்ஸ் பாலிசி 2022. நேஷனல் லாஜிஸ்டிக்ஸ் பாலிசி குறிப்பிட்ட சில அம்சங்களை சொல்லுது. இதில் முக்கியமான அம்சங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டெகிரேட்டட் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வேணும் அப்படின்னு சொல்லுது. இம்போர்ட்டர்ஸ், எக்ஸ்போர்ட்டர்ஸ், டிரான்ஸ்போர்ட்டர்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், அது இல்லாமல் மற்ற ஏஜென்சிஸ், இவங்க எல்லாரும் ஒரே பிளாட்ஃபார்மில் ஈஸியாக குழப்பம் இல்லாமல் எல்லாரும் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு வர்த்தகம், இது
ஈஸியாக நடக்கிறதுக்கு நாம் டிஜிட்டைசேஷன் பண்ணணும், ட்ரான்ஸ்பரன்சி இருக்கணும், இதை மெயினாக சொல்லுது. இந்த லாஜிஸ்டிக் செக்டரில் இன்னொரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊழல், கரப்ஷன் அன்ஃபார்ச்சுனேட்டாக ரொம்ப காலமாக இந்தியாவில் இருக்குது. ஸோ நம்ம டிஜிட்டைசேஷன் பண்ணும்போது இந்த கிளியரன்ஸ் இதெல்லாம் வேகமாக நமக்கு வந்துடும். இரண்டாவது, யூனிஃபைட் லாஜிஸ்டிக்ஸ் இன்டர்ஃபேஸ் ப்ரோக்ராம். இந்த யூலிப் அப்படின்ற இந்த ப்ரோக்ராம் மூலமாக கவர்மெண்ட்னுடைய அஃபிஷியல் ஏஜென்சிஸ் எல்லாமே ஒரே பிளாட்ஃபார்முக்குள்ளே நாம் எடுத்துகிட்டு வரோம். அடுத்த அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இ-லாக்ஸ். இந்த இ-லாக்ஸ் மூலமாக இந்த வர்த்தகத்தில் ஈடுபடக்கூடிய நபர்கள், டிரான்ஸ்போர்ட்டர்ஸ், இம்போர்ட்டர்ஸ், எக்ஸ்போர்ட்டர்ஸ், இண்டஸ்ட்ரீஸ், லாஜிஸ்டிக்ஸ் ப்ரொவைடர்ஸ், இவங்க கிரீவன்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அவங்க சைடில் அவங்க கவர்மெண்ட்டுக்கிட்ட அதை எடுத்துகிட்டு போகலாம். அரசானது ஃபிக்ஸ்டு டைம்லைன்ஸ்குள்ளே இந்த பிரச்சனையை ரிசால்வ் பண்ணணும். அப்போ இதன் மூலமாக அக்கௌண்டபிலிட்டி இருக்குது, ட்ரான்ஸ்பரன்சியும் நமக்கு இருக்குது, அது இல்லாமல் ஒரு லீகல் ஃப்ரேம் ஒர்க்கும் இதன் மூலமாக நமக்கு இருக்குது. இது இல்லாமல் நேஷ்னல் லாஜிஸ்டிக்ஸ் பாலிசி சொல்லக்கூடிய இன்னொரு அம்சம் காம்ப்ரஹென்சிவ் லாஜிஸ்டிக்ஸ் பிளான். இந்த காம்ப்ரஹென்சிவ் லாஜிஸ்டிக்ஸ் பிளான் மூலமாக அரசு அது என்ன எடுத்துக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிது. எப்படி சிட்டிசன்ஸ் சார்ட்டர் மூலமாக அரசு கீழே இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஏஜென்சிஸ் ஆர்கனைசேஷன்ஸ் இவங்க எல்லாம் சிட்டிசன்ஸ்க்கு ஒரு ஸ்பெசிஃபை டைம்லைனில் ஸ்டாண்டர்ட்ஸோட குவாலிட்டியோட சர்வீஸை கொடுக்குறோம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுறாங்களோ, அதே போல் லாஜிஸ்டிக் செக்டர்லேயும் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் ஸ்டாண்டர்ட்ஸை அரசு இந்த கம்ப்ரஹென்சிவ் பிளான் மூலமாக என்ஷர் பண்ணுது. இதெல்லாம் முக்கியமான அம்சங்கள். இதெல்லாம் நம்ம ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக தொழில் வளரும். ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இதுக்குள்ளே பெட்டராக நாம் இன்டெக்ரேஷனை கொண்டு வரலாம். நீங்கள் வளர்ந்த நாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்டெக்ரேஷன் அங்கே பெட்டராக இருக்கும். இது இல்லாமல் மல்டி மோடல் டிரான்ஸ்போர்ட் இதை நாம் இந்தியாவில் அதிகமாக டெவலப் பண்ணணும் அப்படின்னு லாஜிஸ்டிக்ஸ் பாலிசி சொல்லுது. மல்டி மோடல் டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டை இன்டெக்ரேட் பண்ணுறோம். உதாரணத்துக்கு இந்தியாவுக்குள்ளே வெளிநாட்டிலேருந்து ஒரு கப்பல் கூட்ஸை இம்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வருது, இறக்குமதி பண்ணுது அப்படின்னா அது முதல்ல எங்கே வந்து இறங்கும், போர்ட்டில் இறங்கும். போர்ட்லேருந்து மேற்கொண்டு அது டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். அதுக்கு வேறு டிரான்ஸ்போர்ட் தான் தேவை. அது லேண்டில் போகும்போது ரயில் மூலமாகவோ இல்லை ட்ரக்ஸ் மூலமாகவோ நம்ம கொண்டு போகணும். அதுக்கப்புறம் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு தேவைப்பட்டால் ட்ரை போர்ட் நமக்கு இன்லேண்டில் தேவை. இதை இன்லேண்ட் போர்ட் அல்லது ட்ரை போர்ட்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் கண்டெய்னர் டெர்மினல்ஸ் நமக்கு தேவை. இது இல்லாமல் தேவைப்படுற இடங்களில் நாம் இன்லேண்டு வாட்டர்வேஸும் யூஸ் பண்ணலாம், அதாவது ரிவர்ஸையும் நாம் யூஸ் பண்ணலாம். ரிவர்ஸ் இல்லாமல் கோஸ்டல் டிரான்ஸ்போர்ட் இருக்கு இல்லையா, அதையும் நாம் யூஸ் பண்ணலாம். எல்லாத்தையுமே இன்டெக்ரேட் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் அந்த டிரான்ஸ்போர்ட் நெட்வொர்க்கை எஃபிஷியண்ட்டாக ஆக்கணும் அப்படின்னு இந்த லாஜிஸ்டிக் பாலிசி சொல்லுது. இந்தியாவில் ஆல்ரெடி இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய பாலிசிஸ் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். உதாரணத்துக்கு சாகர்மாலா, பாரத் மாலா, இன்லேண்ட் வாட்டர்வேஸ் இதெல்லாம் சொல்லலாம். இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா கதி சக்தி. இந்த கதி சக்தியுமே என்ன சொல்லுதுன்னா முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இன்டெக்ரேட் பண்ணி நாம் இந்த ஃபிசிக்கல் கனெக்டிவிட்டியை பெட்டர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லுது. இப்போ இந்த கதி சக்தி ப்ராஜெக்ட் இந்த நேஷ்னல் லாஜிஸ்டிக்ஸ் பாலிசி மூலமாக அதிகமாகவே பெனிஃபிட் ஆகும். இந்தியாவில் நம்ம இந்த ஃப்ரெயிட் காரிடார்ஸ், ஹை ஸ்பீட் ஃப்ரெயிட் ட்ரெயின்ஸ், இன்லேண்ட் வாட்டர்வேஸ், கோஸ்டல் வாட்டர்வேஸ் இந்த மாதிரி பல டிரான்ஸ்போர்ட் நெட்வொர்க்ஸ் மூலமாக நாம் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் பெரும்பாலான ப்ராஜெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் முடிவடையலை. நிறைய கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் இடையே அந்த அளவுக்கு கோஆப்ரேஷன் சிங்க் இல்லாதனால நிறைய ப்ராடக்ட்ஸ் கம்ப்ளீட் ஆகலை. இதெல்லாம் தாண்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்எஃபிஷியன்சி, கரப்ஷன் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் கூட சேர்ந்து இது எல்லாத்தையும் சரி கட்டுற மாதிரி எடுத்துகிட்டு வரப்பட்டிருக்க பாலிசி தான் இந்த நேஷ்னல் லாஜிஸ்டிக்ஸ் பாலிசி. இப்போ இந்த பாலிசி வந்துட்டதுனால மட்டும் இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிரும்னு சொல்ல முடியாது. இதை
ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் கோஆர்டினேட் பண்ணுறோம், டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் மினிஸ்ட்ரிஸ் இவங்களும் கோஆர்டினேட் பண்ணணும். இதில் ப்ரைவேட் செக்டருடைய ரோல் ரொம்பவே முக்கியம். அதுவும் இல்லாமல் ப்ரைவேட் செக்டர் அதிகமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரணும். அதுவும் இந்த ரயில்வேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ப்ரைவேட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துகிட்டு வரத்துக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இன்டெகிரேட்டடாக செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நேஷ்னல் லாஜிஸ்டிக்ஸ் பாலிசி ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக நமக்கு வரும். நன்றி.